ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துதல்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட தேவ வார்த்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே கர்த்தர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து வருகிறார் என்று நம்புகிறோம். ஜீவதேவனே சுவக்கே ஸ்தோத்திரம், பாவம் சாபம் தீர்த்தவரே ஸ்தோத்திரம். புதிய ஜீவன் தந்தவரே, புதிய வாழ்வு தந்தவரே, புதிய பாடல் பாடி உம்மை ஸ்தோத்தரிப்பேன். புதிய ஜீவன் தந்தவரே, புதிய வாழ்வு தந்தவரே, புதிய பாடல் பாடி உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஜீவதேவனே சுவக்கே ஸ்தோத்திரம், பாவம் சாபம் தீர்த்தவரே ஸ்தோத்திரம். கசப்பு மாறி பிரியமாச்சு உம்மாலே, இப்போ கசந்த மாறாயினி பாச்சு உம்மாலே. கசப்பு மாறி பிரியமாச்சு உம்மாலே, இப்போ கசந்த மாறாயினி பாச்சு உம்மாலே. கோபம் மாறி நீசமாச்சு, ஆக்ரோஷம் மடங்கி போச்சு, போராட்டம் அமைதியாச்சு உம்மாலே. கோபம் மாறி நீசமாச்சு, ஆக்ரோஷம் மடங்கி போச்சு, போராட்டம் அமைதியாச்சு உம்மாலே. ஜீவதேவனே சுவக்கே ஸ்தோத்திரம், பாவம் சாபம் தீர்த்தவரே ஸ்தோத்திரம். இந்த நாளின் தேவ வார்த்தைக்கென்று என்னோடு கூட வேத புத்தகத்தை எரேமியாவின் புஸ்தகம் 5:22 வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படி அன்பாய் விரும்புகிறேன். எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாத படிக்கும், அலைகள் இறைந்தாலும் கடவாத படிக்கும், கடக்க கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் எல்லையை வைத்திருக்கிறார். மோதி அடிக்கிறது, இறைகிறதாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையிலே திடீரென்று புயல்களும் காற்றும் அலைகளும் இறைகின்றன, மோதி அடிக்கின்றன. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். மோதி அடிக்கலாம், இறையலாம், ஆனால் கடவாதபடிக்கு மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் எல்லையை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை கேட்டு கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். 129 சங்கீதம் 2 சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறு வயது தொடங்கி உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நெருக்கங்கள், மோதல்கள், இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் உங்களை கீழே விழ தள்ள வேண்டும் என்கிற பிரயாசைகளுக்குள்ளே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கடவாதபடிக்கு ஒரு எல்லையை அவர் வைத்திருக்கிறார். பிரமாணமாக, இட் இஸ் அ பெர்பெச்சுவல் காட்ஸ் டிசிஷன். ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இவ்வளவுதான், இதற்கு மேல் நீ தாண்டி வரக்கூடாது, தீங்கு செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆம் பிரியமானவர்களே, அருள்நாதர் அற்புதமான தேவனாகிய இயேசுவின் இடத்தில் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். ஒரு நாளும் மோதி அடித்தாலும் நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். இன்னொரு ஒரு அற்புதமான வார்த்தை 1 Samuel 2:9 எழுதியிருக்கிறது, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. சத்துருக்கள் உங்களை விட பலசாலிகளாய் இருக்கலாம். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள், தேவைகள் உங்களை விட பலசாலிகளாய் பயமுறுத்துகிறதா இருக்கலாம். ஆனால் எல்லையை கடவாதபடிக்கு ஒரு பெரிய தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவருக்கு அவைகள் பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும்.
தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறதை வெளியரங்கப்படுத்துகிறவர். நீங்கள் பயப்படாதபடிக்கு கத்தரியே நோக்கி துதியுங்கள். அவர் கிருபை நம்மை தாங்குகிறது. ஒரு அருமையான சாட்சியை கேட்டேன். ஒரு அன்பு சகோதரனும் ரெண்டு கைகளிலேயும் எப்பொழுதும் வேர்த்து கொண்டே இருக்கிற ஒரு சூழல். யாரோடையும் அவர் கலந்து பேச முடியாது. உறவினர்களுடைய ஐக்கியத்தில் பங்கு கொள்ள முடியாது. ஜன கூட்டத்தின் நடுவிலே இருக்க முடியாது. காரணம், கை கொடுப்பார்கள், பேச வேண்டும். அந்த கை கொடுத்தால் கையில் இருக்கிற அந்த துர்நாற்றம் வரும். அந்த வேர்வை ஒழுகிக் கொண்டே இருக்கிறது தெரிந்துவிடும். மிகுந்த மனக்கசப்பு, வேதனை. எப்பொழுதும் ஆட்களை விட்டு தூரமாய் இருக்கவே விரும்பினார். தனிமையாய் இருக்கவே விரும்பினார். யாரிடம் சொல்ல முடியும், யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியும் என்ற வேதனை. எப்பொழுதும் இரண்டு கைகளையும் தன்னுடைய பேண்ட் பாக்கெட்லேயே வைத்துக் கொள்வாராம். ஆனால் ஒரு நாள் ஒரு நற்செய்தி கூட்டத்தில் பங்கு கொள்ளும் பொழுது, தூரத்தில் அவர் நின்று தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, அங்கிருந்து தேவதாசன் சொல்லுகிறார், இப்பொழுது தேவனுடைய வல்லமை இந்த இடத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது, கைகளை உயர்த்தி தேவனை ஆராதியுங்கள் என்று சொன்ன பொழுது, அவர் கண்ணீரோடு இரண்டு கைகளையும் உயர்த்தி ஆராதிக்க, தேவனை துதிக்க ஆரம்பித்த பொழுது, மின்னலை போல தேவ வல்லமை அவருடைய இரண்டு கைகளிலேயும் பாய்ந்ததாம். கர்த்தருக்கு மகிமை. அதே நொடியிலே அந்த பிரச்சனை அதோடு நின்றது. அந்த வேர்வை வருகிறது நின்றது. துர்நாற்றம் நின்றது. அவர் ரெண்டு கைகளையும் கீழே இறக்கும் பொழுது அந்த ரெண்டு கைகளும் அற்புத சுகம், உள்ளங்கைகளில் அற்புதமான சுகம், சிறு குழந்தையின் கையை போல மாறியிருந்தது. கண்ணீரோடு தேவனை அதிகமாய் மகிமைப்படுத்தி மேடையை நோக்கி ஓடினாராம். சாட்சி சொல்ல, தேவனுக்காக சாட்சியாய் நின்றார். இன்றைக்கு வல்லமையான ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் சிறு வயது தொடங்கி மோதி அடிக்கலாம், பின்தொடரலாம், போராடலாம், ஆனால் அவர் எல்லையை குறித்திருக்கிறார். அவரே நமக்கு கண்மலையான தேவன். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருக்கிறது போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் பாதுகாப்பாய் நிற்கிறவர். பயப்படாதே எங்கள். அந்த சகோதரனுக்கு அற்புதத்தை செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நெருக்கத்திலே, ஒருவேளை வியாதியின் கொடிய பிடியிலே நீங்கள் இருக்கலாம், மோதி அடிக்கலாம், உங்களுக்கு அநேக பண செலவுகள் வந்திருக்கலாம், அலைச்சல்கள் வந்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இந்த கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். இன்னொரு அற்புதமான வசனம் வேதத்தில் இருக்கிறது. 2 நாளாகமம் 14:11 இப்படி சொல்லுகிறது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். பலன் இருக்கிறதோ இல்லையோ தேவன் உதவி செய்ய வல்லவர். மனுஷன் மேற்கொள்ள விடமாட்டார். பயப்படாதிருங்கள். மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், சத்துருக்கு பயப்பட வேண்டாம், பிசாசுக்கு பயப்பட வேண்டாம், சூழ்நிலைகளுக்கு பயப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கை ஆசா போல அந்த ராஜா எப்படி தேவனையே சார்ந்து கொண்டானோ, அவரையே நோக்கி பார்த்தானோ, அந்த சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவர், சாபங்களை நீக்குகிறவர். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் என்று சொன்னாரே. உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். உங்கள் உள்ளத்துக்குள்ளே விசுவாசம் இப்பொழுது எழும்பி வரட்டும். அந்த தேவன் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவர். காரியங்களை மாற்றுவார். சத்ருவின் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுப்பதில்லை. அவன் உங்களை மேற்கொள்ள விடுவதில்லை. சத்ருடைய பிரியம் உங்கள் மேல நடக்காது, வாய்க்காது. ஆனால் உங்கள் மேலேயோ கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணும்படி பிரியமாயிருந்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவர். உதவி வரும் கண்மலையாகி அவரை நோக்கி பார்ப்போம். ஒத்தாசை பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. உங்கள் வாழ்க்கை தொய்ந்து போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் அருகில் இருக்கிறார். என்னோடு கூட ஜெபம் பண்ணுவீர்களா? உங்கள் சூழ்நிலையை விட கர்த்தர் பெரியவர். ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், பிரச்சனையின் உங்களை பயமுறுத்துகிற பொழுது தேவனிடத்தில் ஓடி, ஆண்டவரே, பெரிய பிரச்சனை எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்வதை விட, அந்த பிரச்சனையினரை பார்த்து, பிரச்சனையே, பெரிய தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுவோம்.
Don't go to God and say, Lord, I have come with a big problem. But go to the problem and say, hey problem, I have a big God with me. நீ என்னை மேற்கொள்ள முடியாது. பெரிய கர்த்தர், பெரிய தேவன், பெரிய இரட்சகர், பெரிய மீட்பர் என்னோடு இருக்கிறார் என்று அந்த பிரச்சனையை பார்த்து சொல்ல கற்றுக்கொள்ளுவோம். உங்கள் விசுவாசம் ஒரு நாளும் வீண் போகாது. என்னோடு கூட ஜெபம் பண்ணுவீர்களா? உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் வெற்றி தருகிற, ஜெயம் கொடுக்கிற தேவன் நம் அருகில் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தருவார். ஐயா, எனக்கு விட வேண்டும் என்று விரும்புகிறேன், அந்த பாவ பிடி பலமா என்னை பிடித்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். இல்லை பிரியமானவர்களே, வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, இயேசு உங்களை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு நாளும் மீறி உங்களை ஒன்று செய்து விட முடியாது. இரட்சகர் உங்களை நேசிக்கிறார். அந்த பாவத்தை வெறுத்து விடுங்கள். இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். இப்பொழுதே அந்த கட்டுகள் அறுந்து போகும். இப்பொழுதே அதனுடைய பிடி தளர்க்கப்படும். பிசாசுக்கு வெட்கத்தை உடுத்த போகிறார். உங்கள் மீதிலோ ஒரு கிரீடம் பூக்கும். ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஜெபிப்போமா? என்னோடு கூட ஜெபிப்பீர்களா? முடிந்தால் முழங்கால் போட்டுடுங்கள். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இதே நேரம் உங்களுக்கு அற்புதம் இறங்கி வருகிறது. தேவன் சத்துருக்களின் கையில் உங்களை ஒப்பு கொடுப்பது இல்லை. உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். அந்த துன்பம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கடன் பிரச்சனை உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அந்த மரண கட்டு உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதை உடைத்தெறிகிற இயேசு, சிலுவையிலே அதை ஆணி அடித்து ஜெயித்த இயேசு நம் அருகில் இருக்கிறார். ஜெபிப்போம். இதை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகள் மேல் மனதுருகி நிற்கிறீரப்பா. உம்மை போல அன்புள்ளவர் யாரும் இல்லை. இப்பொழுதும் கதறுகிற, கவலையோடு இருக்கிற, வேதனையோடு உம்மை நோக்கி பார்க்கிற, ஐயோ இந்த சத்துரு என்னை மேற்கொண்டு விடுவானோ, இந்த நோய் என்னை மேற்கொண்டு விடுமோ, இதனை நான் மூழ்கி பெறுவேனோ என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும். இயேசு உயிரோடு இருக்கிறதை அவர்கள் அறியும்படி உம்முடைய அற்புதமான கரம் இப்பொழுது தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். அவங்க யாராய் இருந்தாலும், எந்த மதமாய் இருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய கரம் குறுகி போகல. இயேசு உயிரோடு இருக்கிறீர். இரட்சகர் உயிரோடு இருக்கிறீர். சிலுவையில் எங்களுக்காய் ரத்தம் சிந்தினவர் உயிரோடு இருக்கிறீர். மரி தடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் எங்களோடு இருக்கிறீர். தொடுங்க சுவாமி, இப்பொழுது தொடும். அந்த சகோதரனை தொடும். கதறி அழுகிற அந்த சகோதரியை தொடும். தன் பிள்ளைக்காய் வருத்தத்தோடு இருக்கிற அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, நன்மை உண்டாவதாக, விடுதலை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஜீவன் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். அந்த சுகம் பலன் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். உதவி இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஒத்தாசை வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவரும் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் அவர்களை காப்பாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சாட்சியாய் நிற்க போகிறார்களே ஆண்டவரே, அவங்க துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலையின் ஆவியானவர் மூடிக்கொள்ளுங்க. வல்லமையான அபிஷேகம் பொழுது இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். அக்னியாய் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். நிரப்புங்க சுவாமி, நிரப்புங்க. புதிய ஆரம்பங்களை நீர் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் முடிந்ததுன்னு நினைக்கிறார்களோ, கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறபடியினால் நன்றி. உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இயேசுவின் ரத்தம் இப்பொழுது இறங்கட்டும், மூடிக்கொள்ளட்டும். அந்தகார கிரிகள் அழிந்து போகட்டும். எதற்கும் பயப்படாதபடிக்கு துதியினால் ஒவ்வொரு உள்ளமும் நிரம்பி இருக்கட்டும் சுவாமி. விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர், துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் சாட்சிகளையும் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் என் சுரேஷ், தபால் பெட்டி எண் 7432, சென்னை 600079. எங்களது தொலைபேசி எண் 9095080111.